வெல்கம் டு சர்ச சமையல். என்னடா இன்னைக்கு செடி பக்கத்துல நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு ஒரு கஷாயம் தான் நான் செஞ்சு காட்ட போறேன். இப்ப வந்து விண்டர் சீசன் இல்லைங்களா? இந்த சீசன்ல வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சளி இருமல் இதெல்லாமே இருக்கும். அதுக்காக நம்ம இருமல் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்காக ஒரு கஷாயம் வீட்லயே நம்ம தயாரிச்சு குடிச்சா டக்குன்னு ஈஸியா சரியா போயிருங்க. நான் எங்க வீட்டுல வந்து இந்த மூலிகை எல்லாமே வச்சிருக்கேன், அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த கஷாயம் தான் செஞ்சு காட்ட போறேன். இப்ப பாருங்க, துளசி இருக்கு பாருங்க. இந்த துளசியில வந்து நம்ம ஒரு அஞ்சாறு இலை பிச்சுக்கலாம். துளசி அடுத்ததான் ஓமவல்லிங்க. ஓமவல்லி பாருங்க, இந்த மழைக்கு நல்லா தளைஞ்சிருக்கு. நான் இப்போ இதோட உடைக்கிறேன். இந்த மாதிரி உடைச்சி விட்டாதான் மறுபடியும் மேலே வந்து நல்லா தளைஞ்சு வரும். நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாம். அடுத்ததான் தூதுவலைங்க. இந்த தூதுவலை வந்து சளி இருமலுக்கெலாம் ரொம்பவே நல்லது. ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து இதை கொடுக்கக்கூடாது, பெரியவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். இடையில முள்ள இருக்கும், நீங்கள் சிசர் வச்சுட்டு கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கஷாயத்துக்கு தேவையான மூலிகையெல்லாம் பறிச்சுட்டேங்க பாருங்க. எங்கள் வீட்டில் குட்டியாக பட்டன் ரோஸ் வந்து ரொம்ப அழகாக பூந்துருக்கு. அப்புறம் சங்குப்பூங்க, இன்னும் மலர்ந்தும் மலராத சூழ்நிலையில் இருக்குது. இந்த சங்குப்பூ வந்து அடுக்கு சங்குப்பூ பாருங்க, ரொம்ப அழகாக பூத்துருக்கு. நல்ல ப்ளூ கலராக இன்னும் நல்லா விரியும். அதனால் நான் இதெல்லாம் அப்புறமா தான் பறிக்க போகிறேன். அப்படியே கீழேருந்து பார்த்தீங்கன்னா மேலே வரைக்குமே நிறைய இருக்கும். இந்த மாதிரி நம்ம பறித்த இலையை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ வெற்றிலையும் நல்லா தண்ணியில் அரைச்சி எடுத்துங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு எப்படி கஷாயம் தயாரிக்கிறதுன்னு பார்த்துடலாங்க. நிறைய பேர் வந்து இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் பெரியவங்களுக்கு வந்து நம்ம அரைச்சி போட்டு செய்கிறோம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த இலையை வந்து அப்படியே நம்ம கொதிக்க வச்சு அதில் வந்து சாரி இறங்குறத நம்ம கொடுத்தாலே போதும். இதில் வந்து ஒரு ரெண்டு இலை மட்டும் குழந்தைங்களுக்கு போடும்போது போட்டுருங்க. ஓமவல்லி இலை கொஞ்சம் காட்டமாக இருக்கும், அதனால் ரெண்டு மட்டும் கையில் வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க. பிச்சு போடும்போது அதோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். போல துளசி வந்து ஒரு நாலஞ்சு சேருங்க, அதிகமாக வேண்டாம். இந்த விதையெல்லாம் இருந்து எடுத்துருங்க. துளசி ஒரு அஞ்சாறு இலை மட்டும் போட்டால் போதும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது தூதுவலை வேண்டாங்க. வெற்றிலை சேர்க்கலாம். வெற்றிலை வந்து குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். கற்பூர வெற்றிலை போட்டால் நல்லதுங்க. இதில் வந்து காம்பண்டி நிற்கிருங்க. இந்த வெற்றிலையும் இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க. நல்லா தண்ணீர் எல்லாத்தையுமே அலசிடுங்க. இப்போ இதில் ஒரு ரெண்டு சிட்டிகை போல சீரகம் சேர்த்துக்குங்க. ஒரு நாலு மிளகு வந்து அப்படியே முழுசாவே சேர்த்துக்குங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது. ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் இஞ்சிங்க. இஞ்சி வந்து சும்மா சின்னதாக ஒரு துண்டு ரொம்ப குட்டியாக எடுத்தீங்கன்னா போதும். பெரியவங்களுக்கு அப்படிங்கும் போது நம்ம வந்து சுக்குத்தூள் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்த தோலை சீவிட்டு கொஞ்சமாக இஞ்சி பீஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க அப்படின்னா நான் சொல்கிறது ஒரு வயசுலேருந்து மூணு வயசு குழந்தைங்களுக்கு தான் நான் இப்போ சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடினால நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கேட்டுக்கிறது பெஸ்ட்டுங்க. நாலு அஞ்சு வயசுக்கு மேலே தான் நம்ம பெரியவங்களுக்கு தயாரிக்கிற கஷாயமே கொடுத்துக்கலாம். இந்த இஞ்சியையும் பொடி பொடி பீஸாக இதில் போட்டுட்டேங்க. இதில் வந்து நான் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ குழந்தைங்களுக்கு கஷாயம் போடுறதுக்கு நான் வந்து இப்போ பக்கத்தில் அளவு காட்டிடுறேங்க. பெரிய இலையாக இருந்தால் ஓமவல்லி வந்து ஒரு ரெண்டு எடுங்க போதும். சின்னதாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்கோங்க. ரெண்டு சிட்டிகை சீரகம் எடுங்க. ஒரு நாலு மிளகு வைங்க போதும். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் எடுங்க. அப்புறம் இந்த மாதிரி சின்ன துண்டு இஞ்சி இதை தோலை சீவிட்டு நசுக்கிட்டு போட்டுருங்க. அப்புறம் துளசி எலை ஒரு நாலஞ்சு, வெற்றிலை வந்து ஒரு ஒன்றரை வெத்தலை, சின்ன வெத்தலையாக இருந்தால் ஒன்றரை வெத்தலை, ரொம்ப பெருசாக இருந்தால் ஒன்று போட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்ததை நம்ம கொதிக்க வச்சிடலாங்க. இப்போ இது கொதிச்சுட்டுங்க, அதுக்குள்ளே நம்ம இன்னொரு கஷாயம் ரெடி பண்ணிடலாம். இப்போ நமக்கு பெரியவங்களுக்கு ஒரு ரெண்டு பேருக்கு கஷாயம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு தான் நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேங்க. இப்போ இதில் ரெண்டு பேருக்கு வந்து ஒரு நாலஞ்சு இலை ஓமவல்லி சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. ஒரு நாலு தூதுவலை இலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சளிக்கு வந்து அரும்பருந்து அப்படின்னு கூட சொல்லலாங்க. துளசிங்க, துளசி ஒரு பத்து பன்னெண்டு இலை போல் சேர்த்துக்கலாம் பெரியவங்களுக்கு. இது எல்லாத்தையுமே நான் இதில் சேர்த்துறேன். மருந்துன்னா நம்ம மருந்து மாதிரி தான் அதை யூஸ் பண்ணணும், அதிகமாக போட்டக்கூடாதுங்க. நான் வெத்தலை வந்து பெருசாக இருக்குது, அதனால் வந்து ஒன்றரை வெத்தலை இதில் எடுத்துறேங்க. இந்த வெற்றிலை கூட வந்து சளிக்கு எல்லாத்துக்குமே ஒரு அருமருந்து அப்படின்னு தான் சொல்லணுங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டு சிட்டிகை போல் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மிளகு பெரியவங்களுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக சீரகம் ஒரு மூணு சிட்டிகை போல் சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட வீட்டில் வந்து சித்தரத்தை, இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இருந்துச்சுன்னா சும்மா கொஞ்சோண்டு பீஸ் போடுங்க, பெரியவங்களுக்கு மட்டுமே. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க.
அரைச்சிட்டேன், தண்ணியே விடாம தான் அரைச்சேன். கொஞ்சம் அரைபடாதனால கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிருக்கேங்க. இப்ப இதை தண்ணி ஊத்திட்டு இந்த பாத்திரத்துல சேர்த்துடலாங்க. இப்ப நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் சேர்க்கிறோம், ஆனா இது வந்து நல்லா சுண்டி வரணுங்க. இப்ப நான் இதுல 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். இது வந்து 3/4 டம்ளரா சுண்டுற அளவுக்கு நம்ம அடுப்புல வைக்கணுங்க. இப்ப நம்ம அரைச்ச அந்த இதெல்லாம் தண்ணியில சேர்த்து இப்ப அடுப்புல ஏத்தியாச்சுங்க. இப்ப இதுல ஒரு 2 சிட்டிகை போல சுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இன்னைக்கு சுக்கு பொடி தாங்க சேர்க்கிறேன். நீங்க சுக்கு இருந்தா கூட சின்ன பீஸ் போட்டுக்குங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் நீங்கள் 1 சிட்டிகை உப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லை அப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் நம்ம குடிச்சிக்கலாங்க. இதுவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கொதிக்கும் போதே அந்த இலையோட மணம் எல்லாமே வருதுங்க. ஓமவல்லி, அந்த துளசி, அதோட வாசம் எல்லாமே வருது. அந்த ஜூஸ் எல்லாம் வந்து இதில் இறங்கிட்டே இருக்கும். இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் கொதிக்க விட்டுருக்கேன். கொஞ்சம் பொறுமையாகவே கொதிக்க விடுங்க. இப்போ இது ரெண்டுமே கொதிச்சு வரட்டுங்க, பார்க்கலாம். இப்போ நமக்கு சளி, இருமல், கை கால் வலி இதுக்கெல்லாம் நம்மளை சுற்றியே நமக்கு மருந்து இருக்குங்க. நம்ம வந்து இந்த மாதிரி கை வைத்தியமும் செய்யலாம். இது வந்து நமக்கு எந்த வகையிலையும் வந்து தொந்தரவு பண்ணாது, அதனால நம்ம தாராளமாக பண்ணலாம். இந்த ஓமவல்லி இலை வந்து சும்மா 1 தண்டு ஒடிச்சு தொட்டியில் வச்சிங்கனாலே போதும், எல்லார் வீடுகளிலையும் ஈஸியாக வந்துடுங்க. அந்த மாதிரி தான் நானும் தொட்டியில் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கற்பூரவல்லி அப்படின்னு சொல்லிட்டு வழக்கில் சொல்லுவோம். அதே மாதிரி துளசி, இந்த துளசி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. இந்த துளசி எல்லார் வீட்லேயும் இருக்கிறது அத்தியாவசியமான ஒன்றுங்க. அப்புறம் கால் வலிக்கெல்லாம் வந்து உங்களுக்கு முடக்கத்தான் கீரை கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம அதை வாங்கி சாப்பிட்லாங்க. கண்ணுக்கு வந்து பொன்னாங்கண்ணி கீரை வாங்கி சாப்பிட்லாம். இந்த மாதிரி நம்ம சுற்றி வந்து நிறைய இயற்கையான மருந்து பொருட்கள்லாம் இருக்குது. நம்ம அதை வந்து தக்க சமயத்தில் நம்ம பயன்படுத்திக்கணுங்க. விவசாயம் வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு. அந்த இலையோட கலர் எல்லாமே வருங்க, நல்லா மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வந்து இப்போ 1 டம்ளர் தண்ணி வந்து 1/2 டம்ளராக சுண்டிடணும். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வடித்து எடுத்துடலாங்க. குழந்தைங்களுக்காக செஞ்ச கஷாயத்தை இந்த மாதிரி வடிச்சிடலாங்க. டக்குன்னு ஈஸியாக வீட்லேயே வந்து ஒரு கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 1 வயசு 2 வயசு குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா, இதில் 2 சங்கு கொடுத்தீங்கன்னா போதும். அதாவது 2 சங்கு அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாலே போதுமானதுங்க. கொஞ்சம் அதை விட பெரிய குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா 1/4 டம்ளர் கொடுக்கலாம், அவ்வளோதாங்க. குழந்தைங்க குடிக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா இதில் கொஞ்சமாக பனங்கற்கண்டு அல்லது தேன் கலந்து கொடுக்கலாங்க. பாருங்கள், இந்த கஷாயத்தில் நான் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினேன், நல்லாவே வத்திருச்சு. இந்த இடத்துல இருந்தது இப்போ கீழே வந்துருச்சு பாருங்களேன். இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா சுண்டினதுக்கப்புறமா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இதையும் நம்ம வடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், குழந்தைங்களுக்கு தனியாக, பெரியவங்களுக்கு தனியாக, நம்ம வீட்டில் இருக்கிற மூலிகைகளவே வச்சு இப்போ கஷாயம் ரெடி பண்ணி ஆயிடுச்சுங்க. மழை காலம், பனிக்காலத்தில் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, இதை வந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மூலிகைலாம் போடுறோம் இல்லைங்களா, வயிறு உபாதை செய்யும். அதனால் நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு ஒரு 10 மணி 11 மணி ஒரு 4 மணிக்குள்ளே மேக்ஸிமம் எடுத்துக்கிறது நல்லதுங்க. ரொம்ப லேட்டாகவும் வேண்டாம். இப்போ இன்றைக்கி எனக்காக தான் இந்த கஷாயம் போட்டேங்க. அதனால் வீட்டில் எல்லாருக்குமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இந்த கஷாயத்தை குடிக்க போகிறேங்க. அதாவது இந்த டம்ளருக்கு, குட்டி டம்ளருக்கு 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தாராளமாக எடுத்துக்கலாங்க. அதாவது இது ஒரு 100 மில்லி இருக்கும். இப்போ வந்து நான் இதை வெது வெதுப்பான சூட்டில் குடிக்க போகிறேங்க. இப்போ அதேமாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் குடிக்கிறேன். இந்த இலையோட மணம், அந்த சீரக மிளகு, அந்த சுக்கு மணம், இதெல்லாம் வந்து கஷாயம் வந்து கொஞ்சம் காட்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம மிளகெல்லாம் அரைச்சி போட்டுருக்கோம் இல்லைங்கன்னா. இருந்தாலும் நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா சளி இருந்த இடம் தெரியாமல் பறந்து போயிருங்க. இதை வந்து நம்ம டெய்லியும் குடிக்கக்கூடாது. வாரத்தில் 1-2 நாளைக்கு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க, தப்பு இல்லை. இந்த மாதிரி கஷாயமெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறப்ப செஞ்ச 1/2 மணி நேரத்துலேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுவும் கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் எடுத்துக்கிட்டால் இன்னுமே நல்லதுங்க. என்னங்க, இன்னைக்கு நான் பெரியவங்களுக்கு தனியாக, குழந்தைங்களுக்கு தனியாக செஞ்சு காட்டினேன். இந்த கஷாயம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி மூலிகைகள் எல்லாமே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்பயும் போல் உங்களோட கருத்துக்களை அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். சரசுஸ் சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசுஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.